நம்ம ஃபிஷ் ரூமை பற்றின அப்டேட், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கே கே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பேசியிருந்தோம், நம்ம சேனலில் வந்துட்டு ஃபிஷ் ரூம் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஃபிஷ் ரூம் வந்து மாற்றிட்டோம். பின்னாடி இந்த இடத்த பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இங்கே தான் உட்காந்து யூஸ்வலாக பேசுவோம். இப்போ அந்த ஃபிஷ் ரூம் இல்லை இங்கே. ஸோ இந்த இடத்துல இருந்த நம்ம ஃபிஷ் டேங்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டு வெளில வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றின அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் என்ன ஆடப் பண்ண போகிறோம், இன்னும் என்ன மாதிரி செட்டப்பில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ திங்க் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நான் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ரூம் அப்டேட்காக வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டைரக்ட் சன்லைட் படாமல் இருக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பாக்ஸை வந்து பெயிண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் நிறைய ஒர்க்ஸ் போயிருந்தது. இதுக்கிடையில் அந்த பாக்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ரூம்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த தொட்டியோட வெயிட்டு தாங்காமல் கீழே இருக்க வீல் லெக்ஸ் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு லாஸ்ட் வீக்கே போட வேண்டிய வீடியோ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னால் போட முடியல. அதை இந்த வீக் போஸ்ட் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வாங்க இப்போது இங்கே இருந்த ஃபிஷ் ரூமை மூவ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபிஷ் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஃபிஷ் ரூம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம புது ஃபிஷ் ரூம். ஹியர் யூ கோ. ஸோ இதுதான் நம்ம ஃபிஷ் ரூம். இதில் என்னென்ன நம்ம செட் பண்ணியிருக்கோன்றதை பற்றி ஒன்று ஒன்றா வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேலே இருக்க டேங்க்லேருந்து வருவோம். இந்த மேலே இருக்க டேங்க்லேருந்து வருவோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கப்பி, இம்போர்ட்டட் கப்பீஸ் இது, டம்போ இயர்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம சாரதி பிளாக் சாரதி ப்ரோக்கிட்டேருந்து வாங்கினோம். இந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிளான்டட் டேங்க்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான பிளான்டட் டேங்க் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வச்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். இதில் எப்படி நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்காக இந்த பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ஸ் என்ன பிளான்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம குளங்களில் ஏரிகளில் கிடைக்கக்கூடிய பிளான்ட் இது. இதோடய பிளான்ட் நேம் தெரியல. சப்போஸ் தெரிஞ்சதுன்னா நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன் அதை. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நான் ஃபீடு போடுறேன்னு நினச்சி எல்லாம் கிட்ட வருது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டு வச்சதில் ஒரு சக்ஸஸ் தான். இந்த இடத்துலலாம் செடி ஸோ க்ரோத் ஆகிருக்கு. இது ஒரே ஒரு செடி தான். இதை வந்துட்டு நான் பார்ட் பார்ட்டாக கட் பண்ணி இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது அண்டர் கிராவல் ஃபில்டர் இருக்குது. ஸோ அண்டர் கிராவல் ஃபில்டரில் வந்துட்டு சொருகி வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே வந்து வேர் விட்டு வளரும். அது மட்டும் இல்லை, இது நம்மளோட நம்ம நார்மல் இன்டர்னல் ஃபில்டர். அதை வந்துட்டு நம்மளோட டிஐஒய் செட்டப் மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒன்று. அதுக்கு அடுத்த டேங்க் வருவோம். ஸோ அதுக்கு அடுத்த டேங்க் வருவோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா இது நம்ம கோல்ட் ஃபிஷ் டேங்க்கு. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசாக பண்ணல, ஜஸ்ட் இந்த ராக் செட்டப் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ அது பிளான்டட் டேங்க் செட்டப், இது கொஞ்சம் ராக்கி செட்டப் மாதிரி பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இந்த செட்டப் இதுக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட சோபோ WP 208H அந்த ஃபில்டர், இன்டர்னல் ஃபில்டர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர், ஏன்னா வந்துட்டு
கோல்டு ஃபிஷஸ் நிறைய பூக் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் நல்லா இருந்தால், ஏரேஷனும் இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேங்கை பற்றின அப்டேட் அவ்வளோதான். அதுக்கு அடுத்த டேங்க் வருவோம். ஸோ அதுக்கு அடுத்த டேங்க் பார்த்திங்கன்னா, இந்த டேங்க் வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் டேங்க். இது வந்துட்டு ஒரு வாட்டர் ப்யூரிஃபையர் கண்டெய்னர். இது இந்த டேங்கோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ் தான். ஆனால் பாருங்கள், ஒரு காஸ்ட்லியான வந்துட்டு ஒரு இம்போர்ட்டட் டேங்க் மாதிரி ஒரு லுக் தருது பாருங்கள். மேலே டாப்பு க்ளோஸு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் ஃபில்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லைட் செட் பண்ணியிருக்கேன், மேலே இந்த இடத்துல லைட் செட் பண்ணியிருக்கேன், உள்ளே அண்டர் கிரவுண்ட் ஃபில்டர் வச்சுருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட் வாட்டர் வீட் பிளான்ட்டை செட் பண்ணியிருக்கேன். கலர் ஸ்டோன்ஸ் ஏண்டா போட்டிருக்கேன்னு கேட்கலாம் நீங்கள். செட் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் வேறு எதுவும் ஸ்டோன் கிடைக்கல, கண்டிப்பாக இந்த ஸ்டோன்ஸ் மாற்றிடுவேன். இது வந்து டெம்பரரி தான். ஸோ அந்த கிராவல் ஃபில்டர் நிற்கணுன்றதுக்காக ஸ்டோன்ஸ் போட்டிருக்கேன். என்கிட்ட இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் மற்ற டேங்க்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த கலர் ஸ்டோன்ஸ் டெம்பரரியாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதை எடுத்துருவேன். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக அந்த ப்ராட்வே ஹெச் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஒரு நீமோ கேண்டி. இது வந்துட்டு நம்ம 1:30 வாங்கியிருந்தோம் ப்ராட்வேயில். இவரும் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு, இவரும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு போடுவான்ட்டு கிட்டலாம் வந்துட்டு போகிறாரு. ஸோ இந்த டேங்க்கை பற்றின அப்டேட் அவ்வளோதான். இதுக்கு அடுத்த டேங்க் வருவோம். ஸோ இதுக்கு அடுத்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இம்போர்ட்டட் டேங்க். இது ஒரு 1 ஃபீட் டேங்க். இதுவும் 1 ஃபீட் தான், இதுவும் 1 ஃபீட் தான் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு இம்போர்ட்டட் டேங்க் ஃபீல் தான் வருது இதுவும். ஸோ இது ஜஸ்ட்டு 10 ரூபா தான். இந்த டேங்கோட விலை வந்து 1400 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிஃப்ட் உட் செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க்கில் இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இதில் ஒரு ட்ரிஃப்ட் உட் செட்டப். அதுக்கப்புறம் இது வந்து ஏரேஷனுக்காக சும்மா ரிங்கு மாதிரி இருக்குது, அது போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடோ டெட்ராஸ் வச்சுருக்கோம். விடோ டெட்ராஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொளத்தூரில் வாங்கினோம். ஸோ அந்த விடோ டெட்ராஸ் இதில் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஃபிஷ் ரூமோட அப்டேட். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனிங் டூல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீனிங் டூல். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக லைட் ஒன்று வாங்கினேன், இந்த இதுக்கான இந்த டேங்க்குக்கான லைட் ஒன்று வாங்கினேன். ஸோ அதோட பாக்ஸ் இது. ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் டூல்லாம் இருக்குது. அது தவிர்த்து நம்ம அந்த பாக்ஸ் ப்ரீவியஸாக வச்ச அந்த பாக்ஸை வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ அது ஒரு அப்டேட். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். எந்த ஒரு பெயிண்டிங்கும் பண்ணல, ஜஸ்ட் பேப்பர் மட்டும் மேலே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் எனக்கு. இந்த நெட்டு போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா வந்துட்டு டைரக்ட் சன்லைட் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கும். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வந்து டஸ்ட் அதிகமாக வருன்றதுக்காக இந்த ஒரு நெட்டு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஒரு லைட்டு. ஸோ இந்த லைட் எதுக்குன்னா வந்துட்டு எதாவது சப்போஸ் இங்கே ஒரு விசிபிலிட்டி இருக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு லைட்டு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் புதுசாக இதுக்காக செட் பண்ணது பர்டிகுலராக. அதுக்கப்புறம் இது நம்ம எலக்ட்ரிக்கல் செட்டப். என்னடா இது, பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாம் சேஃபாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதில் எதுவும் பயப்படுறதுக்கு இல்லை. இது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸு. வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கான கண்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன். இது முக்கியமாக வாங்கினது காரணம் வந்து என்ன பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்க்குள்ளே சூட் ஆகிடுது. சப்போஸ் நம்ம ஸோ இந்த கப்பி வந்துட்டு ஏதாவது குட்டி போட்டுருந்தேன், இதை போட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருக்கேன். ஐ திங்க் இது வந்துட்டு ஒரு 1.5 ஃபீட்டு லென்த் இருக்குது, ஒரு 7 இன்ச்சஸ் ஹைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சஸ் விட்த் இருக்குது. ஒரு சின்ன டேங்க்குக்கான எல்லா தகுதியும் இதில் இருக்குது. ஸோ என்ன ஒன்று உள்ளே இருக்க ஃபிஷ்ஷஸை நீங்கள் வந்துட்டு இப்படி தான் பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியாது. இதிலே கிளாஸஸில் கிடைக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி, இந்த மெட்டீரியல் மாதிரி கிடைக்கும். அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ அதே மாதிரி வெஜிடபிள் பாக்ஸுன்னு நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு கிளாஸ் மெட்டீரியல் பாக்ஸ் வந்து, இந்த மாதிரி ஃபைபர் மெட்டீரியல் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 30 to 50 ருபீஸ் கேட்குறாங்க. பட் அது கரெக்டாக அந்த கண்டிஷனில் கிடைக்கல. இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம கண்டிஷனாக இருக்குது. இதில் ஒரு ஸ்க்ராட்ச் கூட கிடையாது.
இதை வாங்கி அவங்க யூஸே பண்ணல போல இருக்குது. இது பார்த்தீங்கனாலே தெரியும், புத்தம் புதுசாக இருக்கும், எதுவுமே ஸ்க்ராச்சஸ் அழுக்கு கூட இருக்காது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு 10 ரூபீஸ் தான், ஆனால் பாருங்கள் இம்போர்ட்டட் டேங்க் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று கூட ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்பேஸில் வந்துட்டு பீட்டா செட் பண்ணலான்ருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியும், பட்டு அது வந்துட்டு டஸ்ட்டு கிடையாது, ஸோ பெயிண்ட் அது மாதிரி ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பீட்டா ஃபிஷ் டேங்க்ஸ், சின்ன சின்ன டேங்க்ஸ், பீட்டா ஃபிஷ்க்கு ஒரு 1 ஃபீட் டேங்க் மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி வைக்கலான்ருக்கேன் இதில். ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து பீட்டா ஃபிஷ் டேங்க் வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை தவிர்த்து இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ நவ் அண்ட் தென் நான் அதை அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க டாப் கவர், இது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், இது வந்துட்டு என்னோடய ஓன் ஒர்க், கட் பண்ணி நானே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணது இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். அதாவது நீங்கள் கேட்கலாம் இது உள்ள ஓப்பனாக வைக்கலான்ட்டு, பட் ஓப்பனாக வச்சா நிறைய டஸ்ட்டு வருது. ஸோ அதனால தான் பிளான்டட் டேங்க்கே வந்துட்டு நான் செட் பண்ணலான்னு நினச்சேன், பட்டு பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எதிர்க்க பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டஸ்ட்டோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பிளான்டட் டேங்க் செட் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக தான் இது மூடி வைக்கிற மாதிரி நிலமை வந்தது. ஸோ ஏன் இவ்வளோ சின்னதாக கட் பண்ணனா, அப்போ தான் இந்த மூமெண்ட் இருக்குது. அது பெருசாக கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு செட் ஆகலை. அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் வந்துட்டு ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், இதை செட் பண்ணும்போதெல்லாம் அதெல்லாம் ஷூட் பண்ணி இது பண்ணலான்னு நினச்சேன், பட் அன்ஏபிள் டு ஷூட். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே நான் நைட்டில் தான் ஒர்க் பண்ணேன், அதாவது இதெல்லாமே கண் முழிச்சு தான் இதை செட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆஃபீஸ் வேலை, அதுக்கப்புறம் நம்ம சேனலில் எடிட் பண்ணி போடுற வேலை, இதெல்லாம் நான் ஒரே ஆளாக பார்க்குறதுனால இந்த ஃபுல் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா கண் முழிச்சு நைட் ஃபுல்லாக நின்று பண்ணது தான். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குது இதில். அது மட்டும் இல்லை, நிறையாவே வந்துட்டு இதுக்காக ஸ்பெண்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சும்மா வேலை எடுத்து போய் கிடையாது, கண்டிப்பாக நம்மளை நம்பி பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதிலேருந்து நம்மளால் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம புது ஃபிஷ் ரூம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணோன்னாலும் சொல்லுங்கள், அதுவும் ஆட் பண்ணலாம். சேனலை பார்த்துட்டே இருங்க, நிறைய அப்டேட்ஸ் நம்ம சைடில் இருக்குது, அதாவது நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ், புது புது அப்டேட்ஸ். ஸோ புது புது ஃபார்ம் விசிட்ஸ், புது புது ஷாப் விசிட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ்ஷை பற்றின நிறைய டிப்ஸ், அப்புறம் நிறைய டிஐஒய்ஸ், இதெல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக காத்துட்ருக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.